மனதோடு பேசுங்கள் மனதை காட்டும் கண்ணாடி மனதோடு பேசுங்கள் கேளுங்கள் பேசுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு கீழே உள்ள சிகப்பு நர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் யூடியூப் நோட்டிபிகேஷனில் உடனுக்குடன் நம்முடைய அப்லோடுகளை பெறுங்கள் இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை ஒரு கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வந்துகிட்டே இருந்தது இதில் என்ன ஆச்சரியங்கிறீங்களா நான் அதுக்காக சொல்ல வரல இது வேற விஷயம் அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்கிற தகவல் இது நான் சொன்ன அந்த கணவன் மனைவி எப்படின்னா கணவன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவி இருந்து ரெண்டு வார்த்தை பதிலாக வரும் இதுக்கு கணவன்கிட்ட இருந்து நாலு வார்த்தை பதிலாக வரும் இப்படி வார்த்தைகள் பெருகி போய் கடைசியில் வம்பில் வந்து முடியும் அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க அவங்களால தாக்கு பிடிக்க முடியல பக்கத்து வீட்லேயும் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்களுக்குள்ள சண்டை வர்றதில்ல அது எப்படி அவங்களால மட்டும் சண்டை போடாம இருக்க முடியுது அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் ஒரு நாள் நேராக பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே போய் ஏம்மா நீங்க எப்படி கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்காமல் இருக்கிறீங்க அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது அதை சாப்பிட்டா சண்டை வராது அப்படின்னாங்க அவங்க சரிங்க அந்த மருந்தை அவர் சாப்பிட மாட்டாரே மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க அந்த மருந்து அவருக்கு இல்லம்மா உனக்கு தான் அப்படின்னாங்களாம் அவங்க அப்படியா அப்படின்னா கொடுங்க ரொம்ப நல்லதாக போச்சு அதை எப்படி சாப்பிட்றதுங்கிற விவரத்தையும் சொல்லுங்கள் எங்கே அது கிடைக்குங்கிறதையும் சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க வேற எங்கேயும் போய் வாங்க வேண்டாம் என்கிட்டே இருக்க அந்த மருந்து அதில் கொஞ்சம் தர்றேன் வாங்கி வச்சுக்க உன் வீட்டுக்காரர் உன்னோட சண்டே ஆரம்பிக்கிறப்போலாம் நீ இந்த மருந்தில் ஒரு அவுன்ஸ் வாயில் ஊற்றிக்கணும் அதை உடனே குடிச்சிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாவது அது வாயில் இருக்கணும் அதுக்கப்புறம் குடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் மருந்தை அந்த அம்மா கொடுத்து அனுப்புனாங்களாம் மருந்து எடுத்துக்கிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்குறாங்க வீடு பூட்டியிருந்ததுனால கணவன் வந்து வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கிறான் மனைவியை கண்டதும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் வீட்டை பூட்டி விட்டு எங்கே போய் தொலைஞ்ச எவ்வளோ நேரமாக ஒரு மனுஷன் வாசல்லையே காத்துட்டு கிடக்கிறது அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் மனைவி இதுக்கு பதிலே சொல்லலை அந்த அம்மா பேசாமல் வீட்டை திறந்தாங்க சமையல் அறைக்குள்ளே போனாங்க ஒரு அவுன்ஸ் மருந்தை வாயில் ஊற்றிக்கிட்டாங்க அன்றைக்கி சண்டை வந்து மேற்கொண்டு வளரவே இல்லை நின்னுட்டுது மருந்து பரவாயில்லை அதுக்கப்புறம் பல சந்தர்ப்பங்களில் சண்டை வரும் போல் இருக்கிறப்போலாம் இந்த மருந்து அதை நிறுத்தி இருக்கு பிரமாதமான மருந்தாக இருக்குது இது இதை கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த அம்மா மறுபடியும் பக்கத்து வீட்டு அம்மா போனாங்க எவ்வளவு விலையானாலும் சரி நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறேன் எந்த கடையில் இருக்குது இந்த மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மருந்துக்கு விலையே கிடையாதுங்க இலவசமாகவே கிடைக்கும்னாங்களாம் அவங்க அது எப்படி விலை இதை விற்க முடியுது அப்படின்னு கேட்டாங்களாம் இவங்க அது மருந்தாக இருந்தால் தானே விலை வைக்கிறதுக்கு அது வெறும் தண்ணி தானே அப்படின்னாங்களாம் வெறும் தண்ணியாக சண்டையை நிறுத்துது அப்படின்ட்டுருக்காங்க இவங்க அது சண்டையை நிறுத்தலை உன்னோட மௌனம்தான் சண்டையை நிறுத்துது நீ வாயில் தண்ணியை வச்சுக்கிறதுனால எதுத்து பேசுறது இல்லை அதனால் உன்னுடைய கணவர் கோபம் வந்து ஆகிடுது அப்படின்னாங்களாம் அவங்க இந்த கதையிலேருந்து சண்டையை நிறுத்துகிற ச மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஒருத்தர் என்ன பண்ணார் பாட்டிலில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் இதை சிபாரிசு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார் ஒரு அம்மா வந்தாங்க இதை கேட்டுவிட்டு இதையே ஒரு மருந்து மாதிரி கொடுக்கலாம்கிறது அவர் முடிவு அதனால் பாட்டிலில் தண்ணி அடைச்சி வச்சுக்கிட்டு அதில் கலருக்காக என்னத்தையோ ஒரு ஜீரகம் அது மாதிரி எதையாக கலந்து வச்சுக்கிட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு பாவனையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கார் யாராவது வீட்டில் சண்டைன்னா என்கிட்ட அங்கே மருந்து தரேன்னு ஒரு அம்மா வந்தாங்க எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி சண்டை வருதுங்க அப்படின் இருக்காங்க கவலைப்படாதம்மா நான் ஒரு மருந்து தரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பாட்டில் எடுத்து தந்து கொடுத்தார் பாட்டிலில் இருக்கிறது என்னங்கிறத சொல்லிவிட்டால் அது பேரில் மரியாதை வராது இல்லையா அதனால் சொல்லலை அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க நாலு நாள் கழித்து திரும்பி வந்தாங்க என்னம்மா வீட்டில் சண்டை நின்று போச்சான்னு கேட்டிருக்காரு இவர் அங்கே நின்று போச்சுங்க இப்போ உங்ககிட்ட ஆரம்பமாக போகுதுன்னாங்களாம் என்னம்மா அப்படின்னு அவர் பயந்து போய் இப்போ நான் என்னங்க நீங்கள் என்ன மருந்து கொடுத்துருக்குறீங்க என்னங்க அப்படின்னாங்களாம் கோவமாக அது வெறும் தண்ணி தானே அப்படின்ட்டுருக்கார் இவர் தண்ணி ஆயுது நல்லா பாருங்கள் அப்படின்னு அந்த பாட்டில் நீட்டினாங்களாம் இவர் வாங்கி பார்த்துருக்கார் தான் விஷயம் புரியுது அவருக்கு இவர் கை தவறுதலாக அவங்க வீட்டில் இருந்த மண்ணெண்ண பாட்டில் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க அப்புறம் என்ன ஆகும் சண்டை வராமல்